வெல்கம் டு மை கியூட்டி சேனல் ஜெய்ஷிகா வேர்ல்ட். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வை பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஹவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், இதை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் ஏன் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் பிரஸ்ட் ஃபீடிங் பற்றி. இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் எப்போ எப்படி பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். எனக்கு சி செக்ஷன் தான், பட் டாக்டர் பாப்பா பிறந்த 15 மினிட்ஸ்லேயே அவளுக்கு ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. பாப்பா பிறந்ததுமே விடாமல் அழுதுகிட்டே இருந்தா. ஸோ டாக்டர் ஃபீட் பண்ணால் குழந்தை அழுகிய நிப்பாட்டுன்னு சொன்னாங்க. பட் என்னால் எந்திக்க கூட முடியல அந்த சிச்சுவேஷனில். மாம் அண்ட் நர்ஸ் ஹெல்ப்போட படுத்துக்கிட்டே தான் ஃபீட் பண்ண சொன்னாங்க. பட் டே 1லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பிரஸ்ட் ஃபீடன்னு சொல்லிட்டாங்க. மில்க் செக்ரீஷன் ஆகாமல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு டே எல்லாமே. ட்ராப் ட்ராப்பாக தான் வரும், அதுக்குன்னு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு மில்கில் தான் கொலஸ்ட்ராம்னு வரும். அது பேபி பார்ன் ஆனதுமே கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தைக்கு ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு 3 டேஸ் எனக்கு ட்ராப் ட்ராப்பாக தான் வந்துச்சு. தென் 3rd டேக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு பிரஸ்ட் ஃபீட் மட்டும்தான் கொடுத்தேன், பவுடர் பால் எதுவுமே கொடுக்கல. நம்ம அடிக்கடி கொடுத்தாதான் நம்மளோட மில்க் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும்னு புரிஞ்சுக்கோங்க. சி செக்ஷன்னால என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் ஃபீட் பண்ண முடியாது. ஸோ ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணி தான் நான் ஃபீட் பண்ணேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் ஃபீடிங் பில்லோ யூஸ் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பேக் பெயின் எல்லாம் அது ரெடியூஸ் ஆகும். தென் சி செக்ஷன்னால் அடிக்கடி என்னால் எந்திக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் பாப்பாவுக்கு நான் ஃபீட் பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அந்த பம்ப் பண்ணி எடுத்து வச்சுருந்ததை என்னோட அம்மா வந்து பாப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. இப்படியே தான் அல்டர்னேட்டாக பண்ணேன். குழந்தை லேட்ச் பண்ணி குடிச்சாதான் உங்களுக்கு லேட்சிங் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஃபுல்லாகவே பம்ப் பண்ணி கொடுக்காதீங்க. குழந்தையும் சக் பண்ண வைங்க, அப்போ தான் அவங்க சக் பண்ணவும் கற்றுக்குவாங்க. தென் இப்போ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறப்ப என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்துச்சு அதெல்லாம் நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுமே அவளுக்கு லேட்ச் பண்ண தெரியாது. ஸோ அம்மா, அதாவது நம்ம தான் பேபிக்கு லேட்ச் பண்ண சொல்லித்தரணும். உங்கள் ஃபிங்கர்ஸ் வச்சு பேபி மவுத்தில் வச்சு லேட்ச் பண்ண சொல்லி கொடுங்க, சீக்கிரம் கற்றுக்குவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு 2 டேஸ் படுத்துட்டு தான் நான் ஃபீட் பண்ணேன். தென் 3rd டேயில் இருந்து சாஞ்சு உட்காந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. உட்காரவே முடியாது அப்போல்லாம். ஸ்டிச்சஸ் போட்ட இடம்லாம் அவ்வளோ பெயினாக இருக்கும். சடனாக படுத்துக்கிட்டு சாஞ்சு உட்காந்து நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பெயின் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சு உட்காந்தே தான் இருப்பேன், எப்போவுமே படுக்கவே மாட்டேன். படுத்துட்டு எந்திரிச்சா தான் எனக்கு வலிக்கும். நான் அதனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா சாஞ்சு உட்காந்தே தான் தூங்குவேன், சாஞ்சு உட்காந்தே தான் ஃபீடும் பண்ணேன். ரொம்ப ஸ்டிச்சஸ் போட்ட இடத்துலலாம் அசைவு இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெயின் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். எனக்கும் அது மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. நீங்களும் வேணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் வந்து எனக்கு சூட் ஆச்சு, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. தென் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்ததுலேருந்து பாப்பாவுக்கு அடிக்கடி ஃபீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. மில்க் ஃப்ளோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால, பாப்பா இழுத்து இழுத்து குடிக்கிறதுனால நிப்பிள்ஸ் எல்லாமே கிராக் ஆகி ரொம்ப பெயினாக இருந்துச்சு. நான் ஜஸ்ட் பாப்பா குடித்ததும் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். தென் பாப்பா குடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். இந்த சிச்சுவேஷன் எல்லாருக்குமே மேக்ஸிமம் வரும். இதில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ நீங்கள் இப்படி கஷ்டமாக இருக்குன்னு தயவு செய்து பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்படியே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் மில்க் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதோ இது மாதிரி பெயின்லாம் வராது. இந்த நிப்பிள்ஸ் பெயின்லாம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் வரும் ஒரு ஸ்டேஜில். அதுக்குன்னு நம்ம ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. மில்க் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை ஈஸியாக குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது தானாகவே சரியாயிரும். தென் மெயினாக நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டின்னு பார்த்தா ஓவர் நைட் ஃபீடிங் தாங்க. ஃபீட் பண்ணிட்டு அப்போ தான் படுத்திருப்பேன், டக்குன்னு 1 ஹவருக்குள்ளே திருப்பி எந்திரிச்சிருவா. ஸ்டார்டிங் 1 மந்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ யாராச்சும் ஹெல்ப் தேவைப்படும் கண்டிப்பாக. எனக்கு என் அம்மாவை பாப்பாவை தூக்கி என்கிட்ட கொடுப்பாங்க. எனக்கு பில்லவும் சப்போர்ட்டாக உட்கார எடுத்து வச்சுருவாங்க. நான் ஜஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு படுத்துருவேன். குழந்தைக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணி விடுறது, கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு தான் பால் கொடுத்தா கீழே போடணும், அது மாதிரி கொஞ்சம் நேரம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை கீழே போடுவாங்க. அதெல்லாம் என் அம்மா ஹேண்டில் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் சி செக்ஷன் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக பார்ட்னர்ஸ் இல்லைனா அம்மாவோட ஹெல்ப் தேவைப்படும். அப்படி ஹெல்ப்புக்கு யாராச்சும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஓவர் நைட் ஃபீடிங்கெல்லாம் ஈஸியாக இருக்கும்.
யாராச்சும் ஹெல்ப் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நைட்டு எந்திக்க முடியலன்னு ஃபார்முலா மில்க் மட்டும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கொடுத்துடாதீங்க. நம்மக்கிட்ட குடிச்சால்தான் குழந்தைங்க பழகுவாங்க. இல்லை ஃபீடிங் பாட்டில்லையே நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நாளடைவில் உங்ககிட்ட குடிக்கிறத நிப்பாட்டிட்டு ஃபீடிங் பாட்டிலில் குடிக்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நைட்டு மட்டும் ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஃபீடிங் பாட்டிலில் பழகிட்டீங்க அப்படின்னா மார்னிங் குழந்தைங்க உங்ககிட்ட குடிக்கவே மாட்டாங்க. நீங்கள் நைட்டு மட்டும் ஃபீடிங் பாட்டிலில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பால் எல்லாமே கட்டி போயிடும். மார்னிங் அந்த பாலை குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்பப்போ ஊறுற பாலை அப்பப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்துடணும், இல்லைனா பால் கட்டிடும். அப்படி ஒருவேளை பால் கட்டிருச்சு அப்படின்னா ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனை கொடுங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கட்டியிருந்த பாலெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நியூவாக ஊறுற பாலை தான் நீங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து ஃபீட் பண்ணணும். அப்படியே கட்டிக்கிட்டா பால் மட்டும் கொடுத்துடாதீங்க, ஏன்னா அது குழந்தைங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளமாக உண்டாக்கிரும். இப்போது குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணாட்டி என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்க்கலாம். பிரஸ்ட் ஃபீட் பண்ணாமல் ஃபார்முலா மில்க் மட்டும் கூட கொடுத்தாலும் குழந்தைங்கள் வளரும், பட் ஹெல்த்தியாக வளராது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சத்துள்ள உணவும் நம்ம பிளட்ல கலந்து மில்க்காக தான் குழந்தைங்களுக்கு போகிறப்ப தான் அந்த குழந்தை ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்குது. எவ்வளோதான் டின்பாலை டில் டின்னாக நீங்கள் கொடுத்து குழந்தைங்களை வளர்த்தாலும் குழந்தைங்களுக்கு டின்பால் குடிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அடிக்கடி ஃபீவர், கோல்டு, ஸ்டொமக் ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துக்கிட்டே இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களை கம்பேர் பண்ணுறப்ப இது மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபார்முலா பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அதிகமாகவே வரும். ஸோ நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, பிரஸ்ட் மில்க், பிரஸ்ட் ஃபீட் இதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரஸ்ட் ஃபீட் பற்றி ஏன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமா உங்க குழந்தைய வளருங்க. இந்த வீடியோல ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சில இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க ஒரு பிரஸ்ட் ஃபீட் மாம்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல கண்டினியூஸா மாம்ஸ் அண்ட் பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய விதத்துல நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு நியூ மாம்ஸ் இல்லைனா மாம் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஃபார் மாம்ஸ் ஆர் மாம்ஸ் டு பி அப்படின்னு இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய விதத்தில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். பேபிஸ்க்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பேபி டிப்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.